அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட. அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட. சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட. இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, இன்று உயிர்ப்பு காலத்தின் நான்காம் ஞாயிறு இருக்கின்றோம். இந்த ஞாயிறை நல்லாயன் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நல்லாயன் ஞாயிறை இறை அழைத்தல் ஞாயிறாக ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறை கொண்டாடுவது வழக்கம். இது இந்த நாளிலே நல்லாய நானே, நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வாயில் நானே என இயேசுவின் குரலை வெளிப்படுத்தக்கூடிய இன்றைய பாஸ்கா கால நான்காம் ஞாயிறு இந்த திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். உண்மையிலே நாம் நம்முடைய நல்ல ஆயினை நாம் அறிந்திருக்கிறோமா? இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார். நல்ல ஆயன் இயேசு நம்மை சரியான பாதையிலே சரியான வழியிலே ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இது இந்த கொரோனா வைரஸ் காரணமாக நாம் நம்முடைய வீட்டிலே இந்த நாட்களை முடங்கி போய் கிடக்கிறோம். மே மாதம் 3ஆம் தேதி இன்றோடு இந்த ஊரடங்கு முடிவுக்கு வர நினைத்தோம். ஆனால் இன்னும் 2 வாரம், மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊரடங்கை இன்னும் வலுப்படுத்திருக்கிற இந்த வேளையிலே நாம் பார்க்குறோம் இந்த உலகமெங்கும் ஏறக்குறைய 34 லட்சம் மக்கள் இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 2,40,000 மக்கள் இந்த கொரோனா வியாதியால் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏன் இந்தியாவில் கூட ஏறக்குறைய 38,000 பேர் இந்த காலையில் நிலவரப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் நாம் வாழக்கூடிய நம்முடைய பகுதியிலே கடைசியாக ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட பேர் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டு நம்முடைய சென்னையிலே அதிகமாக உயர்ந்து வரக்கூடிய வேளையிலே நம்மளை அநேக பேர்
பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாந்தவளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்விலே நல்ல ஆயினாம் இயேசு நம்மை பாதுகாக்கிற ஆயினாக இருக்கிறார். எனவே இந்த நாட்கள் நமக்கு அந்த பயம் இருந்தாலும் நம் ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். நல்ல ஆயினாம் இயேசுவை முழுமையாக நம்புவோம். வரக்கூடிய நாட்களிலே நல்ல ஆயினாம் இயேசு நம்மை தன்னுடைய கரங்களில் வைத்து பராமரிக்க நாம் இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாளிலே சிறப்பாக இறை அழைத்தலுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கிலே இறை அழைத்தல் உருவாக ஜெபிப்போம். மிக சிறப்பான விதத்திலே அகில உலகமெங்கும் துறவர வாழ்வையே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இறை அழைத்தலே நினைத்திருக்க நல்லாயினா மீசு இவ்வளோடு இருந்து இவளை வழிநடத்த சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் அந்த வாழ்வை நிறைவாக பெறும் பொருட்டு இந்த உலகத்திற்கு நான் வந்து என்று சொன்ன நல்ல ஆயினாம் இயேசுடைய குரலை கேட்டு அவருடைய பாதையிலே அவருடைய வழியிலே நடக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசனையும் கேட்டு இந்த திருப்பலில் நான் பக்தியோடு பங்கேற்போம். நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கடமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலே ஒரு நல்ல ஆயினாக இருந்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மந்தைகளை நல்ல முறையிலே வழிநடத்த தவறிய அந்த தருணங்கள், நம்முடைய பொறுப்புகளை நல்ல முறையிலே நிறைவேற்ற தவறிய அந்த நேரங்கள், நம்மிட ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளாகிய நம்முடைய குழந்தைகளை இறை பிரசன்னத்திலே நாம் வளர்க்க தவறிய அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இன்றைய திருப்பலியானது ஜான் ஷீபா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவன் இவருக்கு இவருடைய குடும்பத்துக்கும் செய்த அனைத்து நலனுக்காக நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உமை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திரல் வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமேன். இல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புரிந்தப்படுத்தியுள்ள உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனின் தாக்குதல் அனைத்தும் தோல்விபெறச் செய்வீராக. உம் தூய ஆவியாவுடனிருந்து எங்களை இடையராது காத்திருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். புறப்பட கண்டே அல்லேலூயா, அந்த தண்ணீர் யாரிடம் வந்தது அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுத, உலகினிலே நல்வனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக புதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரின் நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரின் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீ, தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீ, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றேன். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 36 முதல் 41 முடிய. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரவேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள்,
ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெருக்கிட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அறிவாகி உண்மைக்கு உயிராகி உடன் வாழும் இறைவா, அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் வாழ்ந்த நிலம். என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய், வாழும் தெய்வம் நீயே, செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய், தொடரும் இந்த பயணம். தாயாக நீ இருந்தாய், தந்தை அன்பாலே அரவணைத்தாய், என் தாயாக நீ இருந்தாய், தந்தை அன்பாலே அரவணைத்தாய், நல்லன்பனாக வந்து உறவு தோள் கொடுத்து இன்ப பாடல் இசைத்தாய், பாதைக்கு விளக்கானாய், எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா, அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா, அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில்லம். இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறைத்திரை வசனங்கள் 20-25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும்.
கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்வதில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்போது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராக இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனில் அவருடைய குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவருடைய பூமியாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்தில்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டே வந்துள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியாதிரி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறை நல்லாயின் ஞாயிறாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
இந்த நல்லாகிய ஞாயிறை இறை அழைத்தல் ஞாயிறாக சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய மகிழ் சிந்தனையாக ஆயின் ஆடுகள், ஆயினும் ஆடுகளும் என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்வோடு இன்றைய நாள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் விவிலத்தை புரட்டுகிற பொழுது இந்த ஆயன் ஆடுகள் என்ற இந்த வார்த்தையானது பல இடங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயன் என்ற இந்த வார்த்தையானது விவிலத்திலே ஏறக்குரிய 98 முறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆடுகள் என்ற அந்த வார்த்தையானது 226 முறை விவிலத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இதில் நமக்கு புரியும் இந்த ஆயன் ஆடுகள் இந்த உருவகம் மிக முக்கியமான உருவகமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவளே, நல்ல ஆயன் நானே, நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வாயில் நானே என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய குரலை வெளிப்படுத்தக்கூடிய இன்றைய பாஸ்கா காலத்துடைய 4 ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திலே நாம் பங்கேற்க வந்திருக்கின்றோம். நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான பணிகளிலே ஆடு மேய்க்கக்கூடிய பணியானது மிக பரவலாக பார்க்கப்பட்டது. இஸ்ரேல் அந்த இஸ்ரேலர் பலர் இடையர்களாக இருந்ததால் ஆடு மந்தை பற்றிய பல குறிப்புகளை நாம் விவரத்திலே நாம் பார்க்கின்றோம். தலைவராகிய ஆண்டவர் மந்தையை தேடி சென்று பேணி காப்பார். தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வார். மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவற்றையெல்லாம் எல்லா இடங்களிலிருந்தும் மீட்டு வருவார். நல்ல மேய்ச்சலத்திலே மேய்ப்பார், அவற்றை இளைப்பாறு செய்வார். காணாமல் போனதை அலைந்து திரிந்து திரும்ப கொண்டு வருவார். காயத்திற்கு கட்டு போடுவார், நலிந்தவற்றை திடப்படுத்துவார். நீதியுடன் அவற்றை மேய்ப்பார். எந்த ஆடுகளும் இனிமேல் கொள்ளையிடப்படா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய முதல்வர்கள் மோசே ஆரோன் இவருடைய வாழ்வை நான் பார்க்கிற பொழுது, மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு கடவுள் மக்களை மந்தை என அழைத்து செல்கின்றார். யூதர்களுடைய ஒரு நிகழ்வு இன்னும் பரவலாக பேசப்படுகிறது. தனது மாமனாரின் ஆடுகளை கூட்டிக் கொண்டு மோசே செல்கின்றார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஆடு ஆட்டு மந்தையை விட்டு வழி தவறி செல்ல விடுகிறது. ஆட்டு மந்தையை தேடி கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த கரடும் முழான அந்த பாதையிலே ஆட்டின் மீது உள்ள அன்பால் பழக்கமான அந்த பாதையிலே வழக்கம் போல பவனி செல்கிறார். அவர் அவ்வாறு செல்கிற பொழுது நடக்கின்ற அவருக்கு முள் குத்திய போதும் பயணத்தை நிறுத்தி விடாமல் பதறாது தொடர்ந்து சிதறிய ஆட்டை தேடி அவர் சென்று கொண்டே இருக்கிறார். தன்னுடைய தாகத்தை தணிக்க சென்ற ஆட்டை பார்த்த பொழுது மகிழ்ச்சி அடைகின்றார். ஆட்டின் வேதனையை உணர்கின்றார். தாகமாயிருந்து தண்ணீரை தேடி பின்பு தண்ணீரை குடித்து கொண்டிருந்த அந்த ஆட்டை தூக்கி தன் தோல் மேல் சுமக்கின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த கடவுள் மோசே மீது பதிவு கொள்கிறார். காணாமல் போன ஆட்டை தேடி அதை கண்டுபிடித்ததுக்கு அவருக்கு பரிசு வழங்குகிறார். கடவுளின் மக்களை தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய அந்த மேலான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வாய்ப்பை அந்த கிருபையை மோசேக்கு வழங்குகிறார். ஆக ஆயன் அன்புள்ளவர், பரிவுள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்தோடு இருந்த தாவீதை சாமுவேல் வழியாக ஆண்டவர் அருட்பொழிவு செய்கின்றார். 1 சாமுவேல் புத்தகம் 16:11 வசனத்தில் வாசிக்கின்றோம். இந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்தான் இஸ்ரேலரை எதிரிடமிருந்து காப்பாற்றினார். அன்பார்ந்தவர்களே, ஆடு மேய்க்கக்கூடிய இந்த பணியை செய்பவர்களே ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக அவர் தேர்ந்தெடுத்தார் என்று நம்பி விதத்திலே பல இடங்களிலே
நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, ஆயின் ஆடுகள் இந்த உருவகம் விபரத்திலே அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு உருவமாக இருக்கிறது. இனி நச்சித வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம், ஆட்டு கொட்டிலின் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போ திருடர் அல்லது கொள்ளையராக இருப்பார். அன்பானவர்களே, வாயில், இந்த வாயில் எதற்காக அமைக்கப்படுகிறது? இந்த வாயில் ஆடுகளை இரவு நேரங்களே, ஆடுகள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரங்களிலே அவர்களை பாதுகாக்க இந்த வாயில் அமைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வாயில் அமைத்து ஆடுகளை அந்த வாயிலுக்குள் வைப்பார்கள். காலையிலே ஆயன் வந்து அவர் தமக்கே பாணியான அந்த குரலிலே அழைக்கிற பொழுது அந்த ஆடுகள் வெளியே வந்து ஆயின் அந்த ஆயினுடைய அந்த குரலை கேட்டு அது வந்து நிற்கும். இந்த வாயிலானது ஓநாயிலிடமிருந்து ஆடுகளை பாதுகாப்பதற்காகவும், இரண்டாவதாக திருடர்களிடமிருந்து இந்த ஆடுகளை பாதுகாக்கவும் இந்த வாயில் அமைக்கப்படுகிறது. இந்த ஆயர்கள் தத்தம் குரலிலே அழைக்கிற பொழுது அந்த குரலை கேட்டு ஆடுகள் ஆயின் முன்னே செல்ல அந்த ஆடுகள் ஆயனை பின்பற்றி செல்லும். ஆயினுடைய குரலை பின்பற்றக்கூடிய ஆடுகள் மட்டுமே ஆயனை பின்தொடர முடியும். ஆயினுடைய குரலை கேட்காமல் இருந்தால் அந்த ஆடுகள் செல்லும் என்றால் இந்த ஆடுகள் வேறு வழியிலே நடக்க நேரிடும். அது மட்டுமில்லை, ஆயினுடைய குரலை கேட்காத அந்த ஆடுகள் திருடர்களால் திருடப்படும். இந்த ஆடுகள் வழி தவறி செல்லும். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நமக்கு வாயிலாக இருக்கிறார். ஆடுகளாகிய நாம் நம்முடைய நல்ல ஆயினுடைய குரலை கேட்டு நாம் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். ஆடுகளை முழுக்க முழுக்க பாதுகாக்கக்கூடியவர் இந்த ஆயன். ஆயன் இந்த ஆடுகளை பிற விலங்கிலிருந்தும் ஓநாய்களிடமிருந்தும் தன்னுடைய உயிரையே கொடுத்து பாதுகாப்பார். இதைத்தான் நாம் யோவான் செய்தி 10:10 வாசிக்கிறோம், என்னுடைய ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் அந்த வாழ்வை நிறைவாக முழுமையாக பெறும் பொருட்டு இந்த உலகத்திற்கு வந்து என்று இயேசு ஆண்டவர் சொல்வார். இயேசு ஆண்டவர் நல்ல ஆயன், உண்மையான ஆயன், நம்மை மற்றவர்களிடமிருந்து தன்னுடைய உயிரையே கொடுத்து பாதுகாக்கக்கூடிய ஆயன், உண்மையான ஆயன். திருடர் அந்த ஓநாய் கூட்ட வரும்போது அந்த ஆடுகளை விட்டு ஓடி போய்விட மாட்டார். உண்மையான ஆயர் எதிர்த்து நின்று பாதுகாப்பார். இது நம்முடைய நலனுக்காக, வாழ்வுக்காக, பாதுகாப்புக்காக தமது வாழ்வை கொடுக்க வந்தவர் நல்ல ஆயினாம் இயேசு. இரண்டாவதாக, ஆடுகள் ஆயினுடைய குரலை கேட்க வேண்டும். நாம் அவருடைய குரலை கேட்டால்தான் அவரை முழுமையாக பின்பற்ற முடியும். அவருடைய குரலாக இருக்கிற இறை வார்த்தையை நாம் கேட்டு அவருடைய வழியிலே நாம் பின்பற்றினால், அவருடைய வழியை பின்பற்றினால்தான் நாம் நல்ல ஆடுகளாக நல்ல ஆயனை பின்பற்ற முடியும். பழைய ஏற்பாடுகளை நாம் பார்க்குறோம், ஆபேல் ஆடு மேய்த்தார், ஆபிரகாம் ஆடு மேய்த்தார், ஈசாக்கு ஆடு மேய்த்தார், யாக்கோபு, இவள் எல்லாருமே ஆடு மேய்த்தவர்கள். மோசே ஆடு மேய்த்தார். விடுதலை பயண புத்தகம் 3:3 நாம் வாசிக்கின்றோம், ஏன் தாவீது கூட ஆடு மேய்த்தார். ஆக இஸ்ரேல் குலத்திலே தலைமை பண்பில் இருந்த எல்லாருமே ஆடு மேய்த்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நல்ல ஆயினாம் இயேசுவை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது முதலாவதாக இந்த நல்ல ஆயினுடைய பணி மந்தையை மேய்க்கக்கூடிய பணி, இது வந்து முழு நேர பணி. இரண்டாவதாக, மந்தையை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய பணி. மூன்றாவதாக, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய பணி. நான்காவதாக, பகைவர் சூழ்ந்த உலகத்திலே சிதறடிக்காமல், துரத்தி அடிக்காமல், தீச்சியல் புரியாமல் மந்தையின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பணிதான் நல்ல ஆயனுடைய பணி.
பக்கத்து வீடு நண்பனுக்கு காய்ச்சல் வந்து வந்தால் என்னுடைய உடம்பும் சுடவேன் என்பது போல நல்லாயின் ஏற்றுத்தாழ்வின்றி அனைவர் மேலும் அன்பு கொண்டிருக்க வேண்டும். போனால் போகட்டும், அவராக வரட்டும் என்றிடாமல் விடாமுயற்சியோடு கடைசி வரைக்கும் கைவிடாமல் தேடி செல்ல வேண்டும். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015 ஏப்ரல் மாதம் 27 19 புதிய குருக்களுக்கு நல்ல ஆயினை எடுத்துக்காட்டாக சொல்லி உங்களுடைய குருத்துவ வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள் என்று சொன்னார். ஆயின் என்பவன் மந்தையை அறிந்தவராக இருக்க வேண்டும். ஸ்மெல் வர்ஷிப், ஆயரை ஆயர் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரே ஒரு ஆடுதான் தவறி போய்விட்டது, அது தானாகவே திரும்பி வரும் என உள்ளப்பாங்கு இல்லாமல் தவறி சென்ற ஆட்டை நேசித்து அதை கண்டுபிடிப்பதிலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அதில் சிறப்பாக உண்மையான ஆயின் மந்தைகளோடு வாழ வேண்டும். தன்னோட ஒப்படைக்கப்பட்ட அந்த மந்தைகளை பாதுகாப்பது ஆயினுடைய கடமை. இஸ்ரேல் மந்தையை சிதறடித்தார்கள், துரத்தி அடித்தார்கள், பராமரிக்கவில்லை, தீச்செயல்கள் புரிந்தார்கள். எரேமியா புத்தகம் 23:1-4 இறைவாத்தில் வாசிக்கிறேன். ஏனென்றால் ஆயினை வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூல் எழுதியுள்ளதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் எவ்வளவு அவமான நிந்தைகள் வந்தாலும், பற்பல துன்பங்கள் வந்தாலும் தங்கள் ஒப்படைக்கப்பட்ட அந்த மந்தைகளை அவர் கண்காணிப்பார். பேதுரு எழுதிய முதல் திருமூத்திர 2:25 வாசிக்கின்றோம், நல்ல ஆயினுடைய பார்வையிலே அனைவருமே மீட்கப்பட வேண்டும். யூதராக இருந்தாலும் புற இனத்தராக இருந்தாலும் சரி, அனைவருமே ஆண்டவரோடு இணைக்கப்பட வேண்டும். மந்தையை மேய்க்கக்கூடிய ஆயன் விழிப்போடும் வலிமையோடும் அன்போடும் இருக்க வேண்டும். ஆயன் தன்னுடைய மந்தையை அறிந்திருக்கிறான், மந்தையும் அவருடைய குரலுக்கு மட்டும்தான் செவிசாய்க்கும். நாம் அனைவருமே அவ்வாறு வாழ வேண்டும். அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்று கடவுள் இன்று விருப்பம் கொள்கிறார். படை வீரன் தன்னுடைய அரசிடம் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உத்தரவு கேட்கிறான். வாழ்விலே விரக்தி ஏற்பட்டதால் தற்கொலை செய்ய வேண்டும் என்று துடிகிறான். அரசன் அந்த படைவீரிடம், நீ எப்போது முழுமையாக வாழ்ந்தாய் என்று கேட்டவுடனே அவன் தற்கொலை செய்யக்கூடிய எண்ணத்தை விட்டுவிடுகிறான். முழு மனிதனாக வாழத் தொடங்குகிறான். ஏனென்றால் படைவீரன் முழுமையாக வாழவில்லை. அன்பாதபடி ஆயன் தன்னுடைய மந்தையின் அழுகையை அறிந்தவராக, தேவையை உணர்ந்தவராக, யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் மந்திக்காக வாழ வேண்டும், தன்னையே கொடுக்க வேண்டும். முழுமையான வாழ்வை கொடுக்கும் ஆண்டவரை தேடி ஏறக்குறைய 3000 புனித பேதுருவின் நம்பிக்கை உரையினால் ஈர்க்கப்படுகிறார்கள். அந்த ஆன்மாக்களை கண்காணிக்கப்பட அந்த பணியை செய்து ஆண்டவரிடம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அன்புக்குள்ளே நல்ல ஆயின் மீது உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? என்னிடம் கொடுக்கப்பட்டுள்ள மந்தைகளை நான் நல்ல வழியில் நடத்துகிறேனா? விழிப்போடும் அன்போடும் நான் மந்தைகளை வழி நடத்துகிறோமா? அன்பாந்தவளே, நல்லாயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறான். நானே நல்லாயன், என் ஆடுகளுக்காக என்னுடைய உயிரை கொடுக்கிறேன். அன்பாந்தவளே, இந்த லாக்டவுன் நாட்களிலே கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டு அகல உலகமே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை சந்திக்கக்கூடிய இந்த வேளையிலே நமக்கு தெரியும், குறிப்பாக நான் வாழக்கூடிய பகுதியிலே ஒவ்வொரு நாளும் 200-க்கு மேற்பட்டவர்கள் இந்த கொரோனா பாதிப்புக்கு புதிய நோயாளிகளாக கண்டுபிடித்து ஒரு பய உணர்வுலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நமக்கு இந்த நாள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது, நாம் அனைவருமே ஆயர்கள் தான். நாம் வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை சூழலே இந்த நாட்டை சமூகத்தை ஆளக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலிகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவர் அல்லது மற்ற உறுப்பினராக இருக்கட்டும், நாம் எல்லாருமே ஆயர்கள் தான். நமக்கு கீழே நமக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகளை நாம் எவ்வாறு பராமரிக்கிறோம்? நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய மந்தைகளை, நம்முடைய ஆடுகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே நாம் அத்தனை பேருமே ஆயர்கள் தான். இவ்வாறு ஒரு பங்கிலே பங்கு தந்தை பங்குக்கு ஒரு ஆயராக, நாம் வாழ்க்கைய குடும்பத்திலே அந்த குடும்ப தலைவர்,
அந்த குடும்பத்திலே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆயராக நாம் பணி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலே கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்கிற மருத்துவர் தன்னுடைய ஒப்படைக்கப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு ஒரு ஆயராக, செவிலியர் ஒரு ஆயராக, அரசு பணியாளர்கள் ஒரு ஆயராக நாம் செயல்படுகின்ற இந்த வேளையிலே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய மந்தைகளை எவ்வாறு நாம் பராமரிக்கிறோம்? நம்முடைய மந்தைகளை நாம் மறைந்திருக்கிறோமா? இரண்டாவதாக, நாம் அனைவரும் ஆயினுடைய குரலை பின்பற்றக்கூடிய ஆடுகள். ஆயர்கள் மந்தையை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போல ஆடுகள் ஆயினுடைய குரலை கேட்டு ஆயரை பின்பற்ற வேண்டும். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே இந்திய காலகட்டத்திலே ஒவ்வொரு நாளும் இன்று இந்த கொரோனா தொற்றுநோய் அதிகமாக பரவுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது நம்முடைய தலைவர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் அரசு சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை கடைபிடிக்காதான், அவருடைய குரலை கேட்காதுதான். ஏன் நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழல் நம்முடைய பங்கிலே நம்முடைய பங்கு தந்தையோடு நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பெற்றோரோடு அல்லது நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல தலைமை பொறுப்பில் இருப்பதோடு நாம் இணைந்து பணியாற்றுகிறோமா? நாம் அனைவருமே நம்முடைய ஆயுதருடைய அந்த குரலை கேட்டு அவர்களை பின்பற்றக்கூடிய கீழ்ப்படுத்த உள்ள ஆடுகளாக இருக்கிறோமா? அவர்கள் செய்கிற அவர்கள் எடுக்கிற அந்த முயற்சியிலே நாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறோமா? மூன்றாவதாக, நல்ல ஆடுகள் உருவாக இந்த நாளில் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஆடுகள் உருவாக இறை அழைத்தலுக்காக ஜெபிக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு எடுக்கிறது. இந்த நல்ல ஆயர் ஞாயிறை இறை அழைத்தல் ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கிலே நம்முடைய குடும்பத்திலே இறை அழைத்தல் உருவாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பங்கிலே இன்ன வரைக்கும் இரண்டு குருக்கள் தான் இருக்கிறார்கள். எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை ஒரு குருவாக அல்லது ஒரு துறவியாக மாற வேண்டும் ஊக்குவிக்கின்றோம். இது ஆயர்களாகிய நம்முடைய பொறுப்பு. இந்நாளில் சிறப்பாக இறை அழைத்தலுக்காக நாம் ஜெபிப்போம். நானே நல்ல ஆயன், என்னுடைய ஆடுகளுக்காக என்னுடைய உயிரை கொடுக்கிறேன் என்று சொன்ன நல்ல ஆயன் நாம் இயேசுவை நாம் முழுமையாக நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஒருவரை சந்தித்து அவரிடம் இவ்வாறு சொன்னார், உனக்கு பிடித்தமான 30 பேருடைய பெயரை நீ எழுது, எழுதி என்னிட கொடு என்று கேட்டார். அந்த நபரும் தனக்கு பிடித்தமான அந்த பெயர்களை, மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், அதன் பிறகு தன்னுடைய மாமா, தன்னுடைய சித்தப்பா சித்தி, அதன் பிறகு தன்னுடைய நண்பர்கள், இப்படி தனக்கு பிடித்தமான அந்த 30 பெயர்களையும் எழுதி கடவுளிடம் கொடுத்தார். அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு கடவுள் சொன்னார், இப்போது அந்த 30 பேர்லே 2 பேருடைய பெயரை அழித்து விடு என்று சொன்னார். அவரும் அந்த 30 பேர்லே தூரத்து உறவுகளாக இருக்கக்கூடிய 2 பேருடைய பெயரை அழித்தான். மறுபடியும் இன்னும் 2 பேருடைய பெயரை நீ அழித்து விடு, இன்னும் 2 பேராக கடைசியாக 5 பேருடைய பெயரை மட்டும் வைக்க சொன்னார். அந்த 5 பேர் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய அப்பா அம்மா என்று அந்த பெயர்களை அவர் வைத்திருந்தார். கடைசியாக இந்த 5 பேர்லே 2 பேரை மட்டும் நீ வைத்து விட்டு மற்ற 3 பேரை எடுத்து விடு என்று சொன்னார். அவரும் தன்னுடைய பெற்றோருடைய பெயரை நீக்கிவிட்டு கடைசியாக தன்னுடைய மனைவி, தன்னுடைய 2 பிள்ளைகளுடைய பெயர் எழுதினார். அதுக்கு அவர் சொன்ன காரணம், திருமணம் ஆகுவரை என்னுடைய பெற்றோர்கள் என்னை பார்த்து கொண்டார்கள், திருமணம் ஆன பிறகு இதுபுற என்னுடைய மனைவி தான் என்னை பார்த்துக் கொள்வார், திருமணம் ஆன பிறகு என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி இவருடைய 2 பெயர் எழுதினார். கடைசியாக ஒரே ஒரு நபருடைய பெயரை கடவுள் தன்னோடு வைத்திருக்க சொன்னார். அவர் தன்னுடைய மனைவியுடைய பெயரை எழுதி வைத்திருந்தார். கடவுளுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் கடைசியாக மனைவியுடைய பெயரை மட்டும் விட்டு வைத்தாய் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், என்னுடைய மனைவி மட்டும்தான் இறுதி வரைக்கும் என் கூட இருப்பார் என்று அவர் கடவுளும் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, உறவுகளின் சங்கமாக விளங்குகிற இந்த நாட்கள்,
நாம் நல்ல ஆயினோடு நம்முடைய உறவுகளை ஆழப்படுத்துவது மட்டுமல்ல, ஆடுகளாகிய நாம் நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழலே நாம் ஒருவர் மற்றவருள்ள அந்த உறவுகளில் இந்த லாக்டவுன் நாட்களிலே நாம் ஆளப்பட்டிருக்கிறோம். அன்புகளுடைய கடவுள் நம்முடைய குடும்பங்களிலே இன்னொரு நபராக இருந்து நல்ல ஆயினாக இருந்து நம்முடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிலே சிறப்பாக நல்ல ஆயினாம் இயேசு ஆண்டவருடைய நாம் அந்த குரலை நாம் வந்து கேட்போம். அப்படி குரலை கேட்டு அவரை முழு மனதோடு நாம் பின்பற்றுவோம். நல்ல ஆயினாம் இயேசு இந்த நாட்களிலே நம்மை சிறப்பாக பாதுகாக்கவும் அவருடைய குரலை கேட்டு அவருடைய வழியிலே நாம் முழுவதுமாக அவரை பின்பற்றக்கூடிய அருளையும் ஆசிரியையும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். மின்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய அவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே. பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பாந்தவளே, இன்று நல்லாய ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். இன்று இறை அழைத்தல் ஞாயிறாக திருச்சபை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. இந்த நாளிலே அகில உலக திருச்சபையிலே இறை அழைத்தல் பிறகவும் குறிப்பாக நம்முடைய பங்கிலே இறை அழைத்தல் உருவாக நம்முடைய விண்ணப்பங்கள் மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு எடுத்துரைத்து ஜெபிப்போம். எம் நல்ல மெய்ப்பனாம் எம் இறைவா, திரு அவை இறை அழைத்தல் ஞாயிறை கொண்டாடும் இவ்வேளையில் உம் திரு அவையின் பணியாளர்களாகிய எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவருக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிசாய்த்து அவர் காட்டிய பாதையில் இனிதே பயணிக்க தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, இந்த நாட்களில் ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்ட இந்த தருணத்தில் எங்கள் பகுதியில் உணவிற்கும் அன்றாட தேவைகளுக்கும் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் உதவி செய்யும் தாராள உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயனாம் இறைவா, உலகம் முழுவதும் முக்கியமாக இந்தியாவிலும் இந்த தொற்று நோய் சமூக பரவல் என்ற அடுத்த நிலையை அடைந்து கொண்டிருக்கும் இந்த கடினமான வேளையில் பொதுமக்கள் அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்கி இது மேலும் பரவாமல் தடுக்க மக்கள் விழிப்புணரும் பாதுகாப்புணரும் செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பு தந்தையே இறைவா, ஊரடங்கு உத்தரவினால் தங்கள் நிலத்தில் விளைந்த காய்கறிகள், தானியங்கள், மலர்கள் போன்றவற்றை சந்தைகளுக்கு கொண்டு செல்ல முடியாமலும் அதை விற்க வழியில்லாமலும் அவதியும் அனைத்து ஏழை விவசாயிகளுக்கு நல்லதொரு தீர்வினை கிடைத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் பங்கில் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் செய்த அனைத்து குற்றங்களையும் மன்னித்து உமது திருமுக தரிசனத்தை காண இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூயாவியால் திருமுழுக்கு அளிக்கும் எம் தெய்வமே, எம் பங்கு தந்தையை உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய உடல் நலமும் ஆன்ம நலமும் உமது நிறைவான ஆசிரியம் அளித்தருளும். மேலும் குறிப்பாக இந்த ஊரடங்கு நாட்களில் அவர் சமூக வலைத்தளம் மூலம் செய்து கொண்டிருக்கும் நற்செய்தி பணியை நிறைவாய் ஆசிர்வதியும், இதற்கு உதவியாயிருக்கின்ற எம் பங்கு டிஜிட்டல் குழுவினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஊருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி உப்பு கொடுத்து ஜெபிக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்கள், மேலும் இந்த மாதம் முழுவதும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய பங்கிலே குடும்பத்திலே இறை அழைத்தல் உருவாக அதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்க சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக எங்கள் அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய தேவைகள், மன்றாட்டுகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் நம்பிக்கையும் நாங்கள் எடுத்துரைத்திருக்கிறோம். நல்லாய ஞாயிறை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் ஒவ்வொருவருமே ஒரு நல்ல ஆயனாக இருந்து எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய மந்தையே எங்களுடைய பணிகளை நல்ல முறையிலே செய்ய எங்களை ஒரு கருவியாக ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தியுள்ளோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன். மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாயேற்றிடுவார், கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவார். காயங்கை மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாயேற்றிடுவார், கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை, அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை, தெய்வ நிலையாய் மாற்றிடுமே தெய்வ நிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவா, கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவா. உழைப்பினை தர வந்த
வந்தேன். வாழ்வினை இழந்தோர் வளம் பெறவே உறுதி சிந்தும் அன்பை தந்தேன். வறுமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதராய் மாற வந்தேன். வறுமை சிலுவை அழுத்தும் போது தாங்கும் மனிதராய் மாற வந்தேன். தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றேன், தாழ்ந்த இதயங்கள் தந்து நின்றேன். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை. தெய்வ நிலையாய் மாற்றிடுமே, தெய்வ நிலையாய் மாற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மரணிகள் வழியாக எங்களை இன்று மக்களுக்கு செய்திடவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்தரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவரும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடையே உம்மிடம் தமையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர நிவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றில் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. நல்லாய ஞாயிறாகிய இன்று சிறப்பாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஒவ்வொருவருமே நல்ல ஆயனாக இருந்து நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நல்ல முறையிலே நாம் செய்வதற்கான அருளையும் ஆசனை கேட்போம். குறிப்பாக இந்நாளையும் இறை அழைத்தலுக்காக நாம் ஜெபிப்போம்.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்த உள்ள ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்திடலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் தூயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்கவுந்தவராக இருந்து ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவு வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் மல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்வெளியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தோதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவத்திற்கிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். நீங்கள் என்னை தீர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தீர்ந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நல்ல ஆயர்களாக நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே வாழ ஒரு முன் உதாரணத்தை நமக்கு சொல்லி தருகிறவர். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். உயிராக வந்தாலே நானும் நீயாக இனி நாளும் வாழ்வேனே. எந்த உள்ளத்தில் உயிராக வந்தாலே நானும் நீயாக இனி நாளும் வாழ்வேனே. இதயமே இதயம் நீ வருவாய், உதயமே ஏங்கினேன் அருள் பொழிவாய். தந்து வாழ்வை ஈந்து எனக்காக பலியான என் இயேசுவே, என்னை தேடி இதயம் நாடி உயிரான உடலான என் ஜீவனே,
உயிராய் உறவாய் என்னில் வந்தாய், அன்பாய் அருளாய் வாழ்வை தந்தாய். உயிராய் உறவாய் என்னில் வந்தாய், அன்பாய் அருளாய் வாழ்வை தந்தாய். உன் வார்த்தை ஏற்று உன் பாதை நான் சென்று உன் சாட்சி நானாகுவேன். உன் வார்த்தை ஏற்று உன் பாதை நான் சென்று உன் சாட்சி நானாகுவேன். இதயமே இதயம் நீ வருவாய், உதயமே ஏங்கினருள் பொழிவாய். அறிவிப்புகள். அன்பார்ந்த பங்கு மக்களே, நீங்கள் எல்லோருமே நலமாக இருப்பீர்கள் நம்புகிறேன். என்னை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் எல்லோரையும் வந்து நேரடியால் பார்க்க முடியாமல் இருந்தால் கூட உங்களுக்காக நான் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். அன்பார்ந்த மக்களே, நம்முடைய இந்த ஊரடங்கு, அதாவது சென்னையிலே இன்னும் 2 வாரம், மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இது வந்து நீடித்திருக்கிற அந்த வேளையிலே, அந்த அன்பார்ந்த மக்களே, ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நம்முடைய பங்கிலே ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஆன்மீக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற தயவுசெய்து நீங்கள் இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் காலையிலே திருப்பலியில் இருக்கிறது, அதே போல் அதை முடிந்த உடனே இந்த உழைப்பாளர் தினத்திலே சிறப்பு செய்தி, உழைப்பாளர் தின அபிஷேக செய்தி என்று செய்தியை நான் கொடுக்கிறேன். அதைத் தொடர்ந்து மாதா வணக்கம், காலை 7 மணி முதல் இந்த மாதா வணக்கம் நடைபெறும். காலையில் நேரம் கிடைப்பவர்கள் காலையிலே பங்கேற்றுக் கொள்ளலாம். அதன் பிறகு மாலை 6 மணிக்கு திருப்பலி இருக்கிற, திருப்பலிக்கு முன்பாக இந்த மாதா வணக்கம் மற்றும் ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கப்படும். திருப்பலிக்கு பிறகு தீபநற்கரணை ஆராதனை. இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் 7:30 மணிக்கு. அது முடிந்த உடனே மறுபடியும் திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலிக்கு பிறகு நாம் மாதா வணக்கம் நடைபெறும். எனவே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த மக்களே, நான் போன வாரம் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தேன். இந்த லாக்டவுன் நாட்களிலே லாக்டவுன் 15 ஆக்டிவிட்டிஸ் என்று உங்களுக்கு கொடுத்திருந்தேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நிறைய பேர் தகுந்த ஆர்வத்தோடு இதில் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீர்கள். நிறைய பேர் மிக சிறப்பாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் வாழ்த்து, குறிப்பாக குழந்தைகள் நிறைய பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். அவங்களை ஊக்குவித்த பெற்றோருக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் மறுபடியும் ஆலயத்தை வருகிறவர்களும் எல்லாருக்குமே பரிசுகள் கொடுக்க முடியும். குடும்பமாக பங்கேற்ற குடும்பங்களை இன்னும் நாம் கௌரவப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆக்டிவிட்டீஸ் வரக்கூடிய நாட்கள் 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்து அனுப்பி கொண்டே இருக்கலாம். நேற்று இரவு வரை அனுப்பிய அனைத்துமே இதோ இந்த திருப்பலி முடிந்த உடனே அவங்களுடைய ஒப்புதலோடு நாம் இதோ இந்த நாளில் இங்கே ஒளிபரப்புகிறோம். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் பார்த்து நீங்களும் இதே மாதிரி நீங்கள் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது யூடியூப்பில் நான் வந்து போட்டு நம்முடைய குரூப்பில் போடுவேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் 3வதாக, நிறைய மக்கள் நான் போன வாரம் சொன்னது போல் இந்த மாத சந்தாவை எப்படி கட்டலாம் ஃபாதர் என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். அதாவது மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் கோயிலுக்கு கொடுத்த பிறகுதான் மற்ற வேலைகளை செய்வார்கள். உண்மையிலே உங்களை நான் பாராட்டுகிறேன். அப்படி கொடுக்க விரும்பக்கூடிய மக்கள் ஏற்கனவே அன்பிய தலைவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய அன்பிய தலைவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு ஜிபே மூலமாகவோ அல்லது பேடிஎம் மூலமாகவோ அதை கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை அன்பிய தலைவர்கள் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே அன்பிய தலைவர்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே பத்திரமாயிருங்கள். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எழுந்திருப்போம். ஆண்டவருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்திக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்து நல்லாயின் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்லாயிரே எம் இறைவா, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி ஏறலும். உன் திருமகனை உயர் மதிப்புள்ள ரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல்வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி, அல்லேலூயா, அல்லேலூயா. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.